வணக்கம் ஸ்ட்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ வந்து நான் கந்தசாமி டிஎன் டெட் ஸ்ட்ரெண்டுக்கான ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எட்டாம் வகுப்பு வரை சேர்க்க டிசி தேவையில்லை அதாவது அவங்களுடைய டிசி தேவையில்லை இது எதுக்காக சொல்லப்படுது இதனால் நமக்கு என்ன கெயின் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களுடைய சேர்க்கை வந்து அரசு பள்ளிகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதிகமாகவே இருக்கும் அதனால் டீச்சர்ஸும் நிறைய தேவைப்படுவாங்க அதனால் நமக்கு நிறைய டீச்சர்ஸ் நார் நார்மலான வேகன்சியோடு அதிகமான வேகன்சி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது நமக்கு கெயின் ரெண்டாவது விஷயம் இங்கே எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் டிசி தேவையில்லை எட்டாம் வகுப்பு வரை ஒன்று டு எட்டு வரைக்கும் ரீசன்ட் தனியார் கொடுக்காவிட்டாலும் ஆதார் போதும் அதாவது தனியார் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போது அந்த டிசி வந்து பிரைவேட் ஸ்கூலில் வாங்க முடியல அதாவது அவங்களுடைய ப்ரீவியஸ் அது என்ன சொல்கிறது ஃபீஸ் வந்து அவங்க கொடுக்கல போன வருஷம் அவங்க படிச்சிருக்காங்க ஃபீஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க டிசி கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு ரீசனாக சொல்லப்படுது பட் இப்போ கவர்மெண்ட்டில் சொல்லப்படுற விஷயம் அந்த டிசி தேவையில்லை உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்தால் போதும் நம்ம இங்கே சேர்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது ஸோ இதில் என்ன அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் இருந்து நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டிருக்காங்க அதனால் நமக்கு மாணவருடைய சேர்க்கை அதிகமாகுது இதனால் நமக்கு டீச்சர்ஸும் கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் இந்த நியூஸ் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் சொல்லியிருக்கோம் இதை வந்து முழுக்க முழுக்க இந்த தனியார் பள்ளியில் என்ன பண்ணாங்க எது அப்படின்றத பற்றி தான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபார்மாக உங்களுக்கு நான் இதில் முடிச்சிடறேன் பட் நம்ம இங்கேருந்து இந்த மெசேஜ்லேருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக டீச்சர்ஸ் வேகன்சி ஒன்று முட்டி எட்டுக்குள்ளே நிறைய பேர் தேவைப்படும் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இந்த டிடிஎடு முடிச்ச டீச்சர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்களா எப்போ பார்த்தாலும் பிஏட் டீச்சர்ஸ் பற்றியே நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களையும் அவங்க அவங்களுக்கு ஈக்குவலாக எடுப்பாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா எயிட் டு ப்ளஸ் டூக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸை விட இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து ரொம்ப இடைநிலை ஆசிரியர் மிஸ் இப்போ டிடிஎட் ஹோல் அந்த டீச்சர்ஸுங்க வந்து நிறையவே தேவைப்படுறாங்க பிரைமரியில் தான் நிறைய ஸ்கூல் சேர்த்துறாங்க ஒன்னா டூ 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 அஞ்சு வரைக்கும் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறேன் பார்த்தீங்களா இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்கள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அதிகபட்சமான டீச்சர்ஸ் அதில் தான் வேகன்சி நிறைய இருக்குது நாம் சொல்கிறது பிஎட்டு டீச்சர்ஸ் அவங்கள மட்டும்தான் நம்ம சொல்ல வரல அவங்க டென்த்து வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா அந்த டீச்சர்ஸ் மட்டும் நம்ம சொல்ல வரல உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் நிறைய வேகன்சி இதில் இருக்குது அதை தான் இங்கே சொல்ல வருது இதில் எட்டாவது வரைக்கும் நடுநிலை பள்ளி வரிகள் பள்ளி வரைக்குமே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ உயர்நிலைப்பள்ளி டென்த் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேகன்சி நிறையவே இருக்குது அவங்களுக்கு அவங்களது ஒரு பாகம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பாகம் ரெண்டு பங்கு உங்களுக்கு அதிகமான வேகன்சி தேவைப்படுது இந்த நேரத்தில் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் நம்ம டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும் ஏற்கனவே டெட்டு பாஸ் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் டீச்சர்ஸ்க்கு தான் நான் முதல்ல போஸ்டிங் போடுவேன் இப்போவே நான் தெல்ல தெளிவாக சொல்லிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த மெத்தடில் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்லவே இல்லை அதனால் ஊடகங்கள்லையோ மற்றதுலையோ வர்றது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்பி இருக்க வேண்டாம் பட் எப்பவும் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிவிடுவேன் சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ளே இருக்கிற எல்லா புக்ஸையும் படித்து வச்சுக்கோங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து காரணம் என்ன அப்படின்னா இது குரூப் ஃபோருக்கு எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் குரூப் டூ எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம் மேபி நம்ம டெட்லேயே வந்து போஸ்டிங்கை சீனியார்டிவிட்டி போடுறாங்களா இல்லை மார்க் ஏற்கனவே பாஸ் பண்ண அவங்கள வந்து ஃபஸ்ட்டு போடு போகிறாங்களா இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு நம்ம போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை எப்படி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாலும் இன்றைக்கி வரைக்கும் அது கண்டிப்பாக யாருக்குமே அது தெரியாது கவர்மெண்ட் மட்டும்தான் சொல்லி ஆகணும் இது வரைக்குமே யாருமே சொல்லலை சரிங்களா அதனால் நண்பகத்தன்மையான ஒரு தகவல் இது வரைக்கும் வரல சரி எடுக்கிற விஷயம் என்ன சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ளே படித்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் ஒரு வேலை நியமன தேர்வுன்னு ஒன்று வைத்தால் இது வந்து ஒரு அசம்ஸ் தான் நான் சொல்கிறேன் அது வந்து பிஓ எக்ஸாம் மாதிரி இருக்கலாம் பிஓ எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா அது ஆல் சப்ஜெக்ட் வந்து கொஷன் கேட்டிருந்தாங்க இப்போ டெட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்லையும் எம்எஸ்ல தான் படிச்சிருக்கேன் எஸ்எஸ் அப்படின்னா சிக்ஸ் டூ ப்ளஸ் டூ தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்ஸ் எக்னாமிஜி ஆகிரப்பி படிச்சிருக்கோம் நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டிங்க ஸோ இது மேத் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஆர்ட்ஸ் தொற்றுக்க மாட்டிங்க ஸோ இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் டோட்டலி எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ள இருக்கிற ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ் எக்னாமி ஆகிரி மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க ஒருவேளை கலந்து கேட்டாங்க அந்த மாதிரி நியமன தேர்வுக்கு கேட்டாலும் கேட்கலாம் பட் இப்பவும் சொல்லிடுறாங்க நியமன தேர்வு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களாங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதுவுமே நம்பகத்தன்மையாக ஒன்றும் சொல்லலை அதனால அதுவும் ஒரு டவுட் தான் நான் சொல்ல வரேன் இது இதுவும் வந்து ஒரு அசன்ஸ் என்னுடைய கணிப்பின் மூலமாக தான் நான் சொல்றேன் தவிர எதுவுமே உறுதியான தகவல் இல்லை பட் ஆனால் போஸ்டிங் போட போகிறது உறுதி ஏன்னா இப்போ நீங்களே பார்க்குறீங்களா கண்கூடா இந்த கொரோனா டைமில் பிரைவேட் ஸ்கூலில் இருந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறாங்க சரி சேர்த்திட்டாங்க ஸ்கூல் பூரா வலிஞ்சி இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸும் எங்கே போகிறது போட்டுதான் ஆகணும் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக

உளைச்சல்களுக்கு நீங்கள் அதிக ஆளாக வேணாம் அது ஏன் படிக்க சொல்றேன் சிக்ஸ் டூ பிளஸ் டூ படிங்க அப்படின்றதுக்காக மட்டும் நான் அதை இன்கேஸ் நியமன தேர்வு கேன்சல் பண்ணாலும் நமக்கு குரூப் எக்ஸாம் ஒன்று இருக்கு இல்லையா குரூப் குரூப் டூ எஸ் இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டினே இருக்காங்க அது அதுக்கும் நமக்கு இது யூஸ் ஆகும் இவ்வளவு ஏன் நீங்கள் டீச்சராக நாளைக்கு போஸ்டிங் கிடச்சாலும் போய் க்ளாஸ் எடுக்கிறதுக்காக வேண்டியது ஆறாவது வந்து பத்தாவதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் படித்து ஆகணும் புது புக்கு சார் படிக்க முடியாது ஓகே நாளைக்கு உங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க நீங்கள் எயித்துக்கு போய் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்துனே ஆகணும் அப்போது உங்கள் சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு நாலேஜ் வேணும் இல்லையா அதுக்காக வேண்டியது நீங்கள் படிங்க நான் சொல்ல ஒரு விஷயம் ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்து வச்சுட்டேன் எல்லா எக்ஸாமுக்கும் கவர்மெண்ட்டில் எப்படி கேள்விகள் கேட்டாலும் எப்படி எந்த மெத்தடில் அவங்க போஸ்டிங் போட்டாலும் எதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறது நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஸோ நியமனத்தை வச்சு தான் போஸ்டிங் போடுவோங்களா சார் இது இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக தெரியாது சரிங்களா மார்க்ஸ் என்னப்படி தான் அதுவும் தெரியாது எதுவுமே இன்றைக்கி வரைக்குமே கவர்மெண்ட் உறுதியாக சொல்லலை ஆனால் கூடிய விரைவில் பாருங்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட காரில் போயிட்டு இருந்தால் நம்ம சிஎம் இறங்கி நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண டீச்சர்ஸோடைய அப்ளிகேஷன்லாம் வாங்கி அவர் அனலைஸ் இருக்காரு ஸோ அவங்க ஏதோ ஒரு தீர்வு கொடுப்பாங்க கண்டிப்பாக தீர்வு கொடுப்பாங்க நம்பிக்கையோடு இருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம எந்த இதுக்குமே நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோம் ஓகே ஸ்டுடெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல விஷயத்தோடு நம்ம நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்